நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்லாம் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கர்நாடக மாநிலம் தார்வார் மாவட்டம் உப்பலி டவுன் கணேஷ்பேட்டை பகுதியில் வசித்து வந்தவர் தான் முஸ்தாக் வயது முப்பத்தி ரெண்டு வியாபாரியான இவருக்கும் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு பெண்ணுக்கும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை மாதம் உப்பலியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணமும் நடந்தது திருமணத்தின் போது முஸ்தாக் கேட்ட வரதட்சணையை அந்த பெண்ணின் குடும்பத்தாரும் கொடுத்தனர் இந்த நிலையில்தான் திருமணமான இரண்டே நாளில் முதலிரவே நடக்காத நிலையில் முஸ்தாக் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய நண்பன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து முஸ்தாக் தனது மனைவியை தன்னுடைய நண்பனுடன் உல்லாசமாக இருக்குமாறும் கூறினார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவருடைய மனைவி முஸ்தாக்கை திட்டினார் மேலும் முஸ்தாக்கின் திட்டத்திற்கு அவர் உடன்படவும் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த முஸ்தாக் நான் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றேன் அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் உன்னிடம் பணம் இருந்தால் கூட இல்லையேல் எனது நண்பருடன் உல்லாசமாக இரு என்று தனது மனைவியிடம் கூறி சரமாரியாக அடித்து உதைத்ததாக தெரிகிறது இதையடுத்து அவருடைய மனைவி முஸ்தாக்கின் பிடியிலிருந்து தப்பி தனது பெற்றோரிடம் சென்றுவிட்டார் அதன் பிறகு அவர் முஸ்தாக்கிடம் வரவில்லை இருப்பினும் முஸ்தாக் தனது மனைவியை நேரில் சந்தித்தும் செல்போனில் தொடர்பு கொண்டும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் மீண்டும் அவர் தனது மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு விருந்தாக்க முயற்சியுள்ளார் இதனால் மனமுடிந்த அந்த பெண் இது பற்றி உப்பள்ளி மகளிர் போலீசிலும் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து முஸ்தாக்கை கைதும் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஐந்து லட்சம் ரூபாய் கடனுக்காக மனைவியை வியாபாரி ஒருவர் தனது நண்பனுக்கு விருந்தாக்க முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி